வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 7th லெசன், காந்தவியல், பேஜ் நம்பர் 74. காந்தவியல் பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் டேஷ், ஆன்சர் இரும்பு மற்றும் எஃகு. செகண்ட் ஒன், கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும், ஆன்சர் நியோடீமியம். தேர்ட் ஒன், ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யு வடிவ காந்தத்தின் வடமுனையும் டேஷ், ஆன்சர் ஒன்றை ஒன்று கவரும். ஃபோர்த் ஒன், கற்பனையான புவி காந்த புலம் எந்த வடிவத்தினை போன்றது, ஆன்சர் சட்டகாந்தம். ஃபிஃப்த் ஒன், எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம், ஆன்சர் மேக்னெட்டிக் ரிசனன்ஸ் இமேங்க். சிக்ஸ்த் ஒன், காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது, ஆன்சர் மேற்கான் அனைத்தும். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், காந்தத்தின் வலிமை அதன் முனைகளின் டேஷ், ஆன்சர் கவரும் பண்பு அதிகம். செகண்ட் ஒன், ஒரு காந்தம் டேஷ் முனைகளை கொண்டது, ஆன்சர் 2. தேர்ட் ஒன், மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டேஷ், ஆன்சர் டைனாமோக்கள். ஃபோர்த் ஒன், கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது டேஷ், ஆன்சர் மின்காந்தம். ஃபிஃப்த் ஒன், தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஷ் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும், ஆன்சர் புவியின். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னைட், ஆன்சர் இயற்கை காந்தம். செகண்ட் ஒன், ஒரு சிறு சுழலும் காந்தம், ஆன்சர் காந்த ஊசி பெட்டி. தேர்ட் ஒன், கோபால்ட், ஆன்சர் ஹக்பெரோ காந்த பொருட்கள். ஃபோர்த் ஒன் வலைப்பரப்புகள், ஆன்சர் காந்த விசை கோடுகள். ஃபிஃப்த் ஒன், பிஸ்மத், ஆன்சர் டயா காந்த பொருட்கள். ரோமன் லெட்டர் 4, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று மற்றும் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், கூற்று, இரும்பு துருவங்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம், ஆன்சர் கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு. செகண்ட் ஒன், கூற்று புவியின் காந்த புலன் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது, ஆன்சர் காரணம் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பின்பினை இழக்கும், ஆன்சர் கூற்று சரி, கூற்று தவறு, காரணம் சரி. இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.